Hello students, welcome to Max and Tamil channel. 10th standard Max algebra. Example 3.16 find. 14x power 4 by y divided by 7x by 3y power 4. இப்போ இங்க என்ன இருக்கு division இருக்கு இல்லையா division இப்போ நல்ல கவனிங்க 14x power 4 by y the division ஐ into னு போடுறேன் போட்டா the இந்த டினாமினேட்டர் நியூமரேட்டர் வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் இது மேல போயிரு இது கீழ வந்துரு 3y power 4 by 7x இப்போ y power 4 இங்க இருக்கு y power 1 இது கேன்சல் ஆயிட்டு இதுல 4 minus 1 sorry 4 minus 1 3 அப்ப y power 3 இத அடிச்சிருக்க கூடாது y power 3 அப்புறம் இது x இங்க power 4 இருக்கு அப்ப 4 minus 1 3 அப்புறம் 7 2s ஆ 14 நம்பரை கேன்சல் பண்றேன் சரி நம்பர்ஸ் எது இருக்கு 3 யும் 2 இருக்கு 3 2s ஆ 6 அப்புறம் x power 3 y power 3 இதுதான் சம்மனுடைய ஆன்சர் ஓகேயா சரி x square minus 16 divided by x plus 4 division எப்படி எழுதுறேன் மல்டிபிளிகேஷன் அப்ப இது மேல போயிரும் இது கீழே வந்துடும் எக்ஸ் பிளஸ் ஃபோர் மேல வந்துடும் எக்ஸ் மைனஸ் ஃபோர் கீழே வந்துடும் எக்ஸ் பிளஸ் ஃபோரும் எக்ஸ் பிளஸ் ஃபோரும் கேன்சல் ஆயிடுச்சு இப்போ என்ன இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4 இப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இல்ல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் 16 தான் எப்படி எழுதுறேன் 4 ஸ்கொயர் அதான் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை எக்ஸ் மைனஸ் 4 இது அப்ப எப்படி எழுதலாம் எக்ஸ் பிளஸ் 4 இன்டு எக்ஸ் மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4 ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி இப்போ எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸ் மைனஸ் 4 கேன்சல் ஆன்சர் எக்ஸ் பிளஸ் 4 ஓகேயா தேர்ட் சப்டிவிஷன் 16x square minus 2x minus 3 divided by 3x square minus 2x minus 1 divided by 8x square plus 11x plus 3 divided by 3x square minus 11x minus 4 நான் முதல்ல இது என்ன பண்றேன்னா இத 1 2 3 4 அப்படி எழுதிக்கிறேன் அப்ப நான் எதுக்கு எழுதுறேன்னு சொல்றேன் இப்போ ஃபர்ஸ்ட் இதை ஃபேக்டரைஸ் பண்ண போறோம் 16 into minus 3 minus 48 மைனஸ் 48 இப்போ இதுல வந்து ப்ராடக்ட் வந்து மைனஸ் 48 சம் வந்து மைனஸ் 2 அப்போ 86 ஆ 48 ஆனா மைனஸ் 48 மைனஸ் சம் மைனஸ் 2 வரணும் எப்பவுமே இங்க மைனஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் பிளஸ் அப்ப மைனஸ் 8 இன்டு பிளஸ் 6 மைனஸ் 48 ப்ராடக்ட் வந்துட்டு மைனஸ் 8 பிளஸ் 6 மைனஸ் 2 சம் வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த 16 எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்கு 16 இருக்கு அப்ப அந்த 16 ஆல டிவைட் பண்ணணும் அந்த 16 ஆல நம்ம என்ன செய்யணும் டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணும்போது 8 1s ஆ 8 8 2s ஆ 16 இது எதுல கேன்சல் ஆகும் 2 ல தான் கேன்சல் ஆகும் 2 3s ஆ 6 2 8s ஆ 16 என்ன இருக்கு x இருந்தா இங்க x இங்க x எழுதிக்கணும் ஓகேயா அப்ப 1 க்கு நமக்கு என்ன வருது 2x 2x minus 1 8x 8x plus 3 8x plus 3 அப்படி எழுதிக்கலாம் முடிச்சாச்சு first க்கு second second க்கு 3 into minus 1 minus 3 இதுக்கு product என்னது minus 3 sum என்னது minus 2 அப்போ 3 1s are 3 சென்டர்ல மைனஸ் வந்தா பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் மைனஸ் 3 இன்டூ பிளஸ் 1 மைனஸ் 3 மைனஸ் 3 பிளஸ் 1 சம் மைனஸ் 2 இது மல்டிபிளிகேஷன் இது அடிஷன் மைனஸ் 3 பிளஸ் 1 மைனஸ் 2 ஓகேயா இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்கு 3 அப்ப 3 ஆல என்ன செய்யறேன் டிவைட் பண்றேன் 3 3 கேன்சல் 1 கீழ இருக்கத எக்ஸ் கீழ இருக்கத எக்ஸ் இப்போ செகண்ட் இப்போ என்ன வருது x மைனஸ் 1 x மைனஸ் 1 அடுத்து 3x பிளஸ் 1 3x பிளஸ் 1
சரி எழுதியாச்சு. இப்போ இந்த இடம் இந்த 3/4 இங்கே டிவிஷன் இருக்கு. இங்கே டிவிஷன் இருக்கனால இன் டூ இன்டூன்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஃபோரை தான் பண்ண போகிறேன். 1, 2, 3, 4 4/3 ஆயிடும். அதனால ஃபோரை பண்ணால் 3 × −4 புரியுதா? இதை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். இங்கே டிவிஷனாக மல்டிப்ளிகேஷன் ஆகிட்டு அதனால ஃபோரை ஃபஸ்ட்டு பண்ணுறேன். 3 × −4 −12 −12 நமக்கு ப்ராடக்ட் என்னது −12 சம் வந்து −11 அப்புறம் 12 ones are 12 மைனஸ் வந்தால் பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் பிளஸ் −12 × +1 −12 ப்ராடக்ட் அடிஷன் −12 + 1 −11 சம்மும் கிடச்சிட்டு எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி 3 இருக்கு அப்போ 3 டிவைட் பண்ணணும். 3 4s are 12 கீழே எக்ஸ் போடணும் எக்ஸ் போடணும். அப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணனால இந்த 4 மேலே போடுறேன். என்ன வருது? எக்ஸ் −4 × 3x, 3x − 4, 3x + 1 புரியுதாமா? சரி அடுத்தது தேர்டுக்கு 8 3s are 24 ப்ராடக்ட் 24 சம் 11 8 3s are 24 ப்ராடக்ட் 8 + 3 11 இதுக்கு எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்கு 8 இருக்கு அப்போ டிவைடட் பை 8 டிவைடட் பை 8 8 8 கேன்சல் 1 கீழே இருக்கிறதுக்கு எக்ஸ் கீழே எக்ஸ் ப்ளஸ் ஒன் 8x + 3 சரி இப்போ கேன்சல் பண்ணலாம். இப்போ மல்டிபிள் கேன்சல் எதெல்லாம் பண்ணலாம்? 8x + 3 8x + 3 பண்ணலாம். அப்புறம் 3x + 1 3x + 1 பண்ணலாம். ஓகேயா? அப்புறம் வேறு ஏதாவது பண்ண முடியுமா? வேறு ஏதாவது பண்ண முடியுமா நம்ம செக் பண்ணலாம். இப்போ நமக்கு 2x − 1 x − 4 இருக்கு. அப்போ 2x − 1 x − 4 டிவைடட் பை இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இதை 2x × x 2x² 2x − 4 − 8x − 1 × x − 6 − 1 × −4 + 4 டிவைடட் பை a − b a + b a² − b² x² − 1 a² − b² இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 2x² − 8x − 1x − 9x + 4 டிவைடட் பை x² − 1 இதுதான் இந்த சம்மனுடைய ஆன்சர். ஓகே, தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸுங்கிறத மறந்துடாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.